கையில உள்ள பழைய நோட்டுகளை மாத்துறதுக்கு மக்கள் வந்து அள்ளாடிக்கிட்டு இருக்கும் போதும், கடனா வாங்கின காசு, நிலத்தை வித்து வாங்கின காசு, இது எல்லாமே 500 ரூபாய் 1000 ரூபாயா இருக்கிறத நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கிற ஏழைகள் மத்தியில எஸ்பிஐ வங்கி செஞ்சிருக்கிற ஒரு காரியம் எல்லார் இடத்திலயும் கடும் எதிர்ப்ப சம்பாரிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையாவோட கிங் ஃபிரெஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இவங்க வாங்கியிருந்த 1200 கோடி ரூபாய் உட்பட 63 பெரும் பணக்காரர்களோட 7016 கோடி ரூபாய் கடனை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா தள்ளுபடி செஞ்சிருக்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதுதான் நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு ஏற்பட காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டுடைய பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அவங்க கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்தாத 100 பேர் அடங்கிய பணக்காரர்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையாவோட பேருமே இருக்கு. எஸ்பிஐ உட்பட 17 வங்கிகள் கிட்ட இருந்து 6000 கோடி ரூபாய் கடன் மற்றும் வட்டியோட சேர்த்து பார்த்தா 9000 கோடி ரூபாய மல்லையா பாக்கி வச்சிருக்காரு. அந்த கடனை மீட்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் கூட மல்லையாவை அணுக முடியாத நிலைமையில லண்டனுக்கு போய் தப்பிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த நிலைமையில இவரோட நிறுவனம் வாங்கின 1200 கோடி ரூபாய் கடனை எஸ்பிஐ தள்ளுபடி செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பணக்காரர்கள் அவங்களால கடனை திருப்பி செலுத்துற வசதி இருந்தும் திருப்பி செலுத்தாம வேணும்னே இழுத்தடிச்சிட்டு இருக்கிற பணக்காரர்களுடைய கடனையும் வந்து இந்த வங்கி தள்ளுபடி செஞ்சிருக்கு. இதனால சாதாரண கடன் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாயில இருந்து படிப்புக்காக கடன் வாங்கின மாணவர்கள் உட்பட எல்லாருமே எஸ்பிஐ மேல கடும் கோபத்திலையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்க, இன்னொரு பக்கம் இது முற்றிலும் தவறான ஒரு புரிதல் அப்படிங்கறத மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியிருக்காரு. அதாவது கிங் பிஷர் நிறுவன அதிபர் விஜய் மல்லையா உட்பட பலருடைய கோடிக்கணக்கான ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்யப்பட்டதா சில தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நிதித்துறையில கையாளப்படுற ஆங்கில வார்த்தைகளை அப்படியே அர்த்தம் செய்யறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. எஸ்பிஐ வங்கியோட கணக்கு புத்தகத்துல குழப்பம் ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் கடன் அப்படிங்கிற பகுதியில இடம்பெற்றிருக்கிற தொகை பாரா கடன் அப்படிங்கிற பகுதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாரா கடன்ல இடம்பெற்றிருக்கிறதால அந்த தொகை அனைத்தும் தள்ளுபடி செஞ்சுட்டதா அர்த்தம் கிடையாது. காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் விஜய் மல்லையாவுக்கு கடன் கொடுத்துச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நிலுவையில் இருக்கிற எல்லா தொகையும் வசூலிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மழை பெய்ஞ்ச சாயம் போற மாதிரி இருக்கு, 2000 ரூபாய் நோட்டான் பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். இது பாரு 500 ரூபாய் எவ்வளவு நல்லா இருக்கு பாரு, ஸ்ட்ராங்கா. மழையில் நினைஞ்சா நலையும் போயிடல, சாயம் போச்ச மாதிரி டூப்ளிகேட் நோட்டு மாதிரி இருக்கு, சினிமா நோட்டு மாதிரி இருக்கு. நான் என் கருத்து சொல்ல, நான் கடமைப்பட்டிருக்கேன்.